நேற்று எதிர்கட்சி தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்னை பற்றியும் துறை சார்ந்த பற்றியும் எங்களுடைய கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு சக்கரபாணியை பற்றியும் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு சக்கரபாணியுடைய மகன் திரு பிரபு அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரையிலே கல்கோரி லைசன்ஸ் கொடுத்ததாகவும் சட்டத்துக்கு புறம்பாக விதிகளுக்கு புறம்பாக அவருக்கு உரிமம் கொடுக்கப்பட்டதாகவும் அதனால் அந்த சட்டமன்ற உறுப்பினர் பெயரும் மேலேயும் அந்த துறையை நினைத்துக் கொண்டிருக்கின்ற கனிமூலத்துறையை வணித்துக் கொண்டிருக்கின்ற நானும் என் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் இருவரும் ராஜினாமா செய்ய வேண்டும் லஞ்ச ஒழிப்புத்துறையின் துறையின் மூலம் விசாரணை தானாக முன்வந்து விசாரணை செய்ய வேண்டும் என்று ஒரு அறிவுபூர்வமான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் அவருக்கு தெரிவித்துக் கொள்ள வேண்டியதெல்லாம் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கடைசியாக திருத்தப்பட்ட சட்டம் சட்டத்தின்படி பப்ளிக் சர்வெண்ட் புது ஊழியர் என்பவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி முறைகேடாக சட்டத்துக்கு புறம்பாக முறைகேடாக சட்டத்துக்கு புறம்பாக பயன்படுத்தி ஆதாயம் பெற்றால் அத அல்லது அதன் மூலம் வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்க்கப்பட்டால் குற்றம் என்று சொல்லுகிறது பொது ஊழியர் என்பவர் எங்கேயுமே அவரோ அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ அவர் உறவினர்களோ எந்த ஏலத்திலையும் அரசாங்கத்தினுடைய ஏலத்திலேயோ எதிலையும் கலந்து கொள்ளக்கூடாது என்று எந்த சட்டத்திலையும் எந்த இடத்துலையும் சொல்லப்படவில்லை இதை முதலே சட்டப்புலி எதிர்கட்சித் தலைவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எங்கே சொல்லியிருக்கிறாங்க எந்த சட்டத்தில் அந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு சட்டத்தில் எந்த இடத்துல எந்த பிரிவின் கீழ் பொது ஊழியருடைய உறவினர்கள் அரசாங்கத்தால் சட்டப்பூர்வமாக நடத்தப்படுகின்ற ஏலத்திலே கலந்து கொள்ளக்கூடாது என்று எங்கே எந்த இடத்துல சொல்லுகிறார் என்று முதல்ல அதை தெரிவிக்க வேண்டும் முனிப்பெல் மேயக்கூடாது ஏதோ தினந்தோறும் அறிக்கை விடுகிறேன் என்ற பெயரிலே தினந்தோறும் காமெடி செய்து கொண்டிருக்கக்கூடாது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர் முன்னாள் மேயர் முன்னாள் துணை முதலமைச்சர் நாளைய முதலமைச்சர் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கின்ற இன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டு தினந்தோறும் பேப்பரில் அறிக்கை கொடுத்து கொண்டிருக்கின்ற அவர் அதை கொடுப்பதற்கு முன்பாக அது அதில் என்ன சொல்லியிருக்கிறது என்பது அது சொல்லியிருப்பது சரியா தவறா என்பதை அது தனக்காவது தெரிய வேண்டும் தனக்கு தெரியவில்லை என்றால் தெரிந்தவர்களை கேட்டு தெரிந்து கொள்ளவாத வேண்டும் இப்போ நம்ம எதா சொன்னால் இப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க அதில் ஒரு வசனமே இருக்குது ஒரு வழக்கம் நம்ம நாட்டில் ஒரு வழக்கம் சொல்லுவாங்க சரி அது சொல்ல வேணாம் மனசு வருத்தப்படும் வேணா ஒன்று தனக்காவது தெரியணும் இல்லை தெரிந்தவர்களை கேட்டாவது அதை சொல்ல வேண்டும் ஒரு கருத்தை சொல்வதற்கு முன் நான் குற்றச்சாட்டை சொல்வதை சொல்லக்கூடாது என்று சொல்லவில்லை குற்றச்சாட்டு சொல்வதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு அதுவும் எதிர்க்கட்சித் தலைவர்களும் அதுக்காக முழுக்க முழுக்க உரிமை உண்டு ஆனால் அந்த குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு உண்மை அந்த ச சட்டப்பூர்வமான குற்றச்சாட்டா என்பதை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் எங்கேயுமே எந்த இடத்துலையும் அரசு பொது ஊழியர்களுடைய உறவினர்கள் பொது ஏலத்திலே அரசாங்கத்திலே சட்டப்பூர்வமாக விடப்படுகின்ற ஏலத்திலையும் இதில் கலந்து கொள்ளக்கூடாது எந்த இடத்துலையும் எந்த சட்டத்திலையும் சொல்லவில்லை அவர் சொல்லட்டும் சரி அப்படியே ஒரு வாதத்துக்கே வச்சுப்போம் இவர் சொல்கிறாரு சொல்கிறது நான் கேட்குறேன் அண்ணா தமிழ் இவங்க கட்சியில் இருக்கிறவங்களெல்லாம் புத்தம் காந்தி இயேசுவா உங்களாம் யாருமே தொழில் பண்ணலையா இதை சொல்லுவதற்கு முன்பு தான் முதல்ல இருக்கிற அழுக்கை பார்த்துருக்கணும் உன் முதல் ஆயிரத்தி எட்டு அழுக்கை வச்சுட்டுருக்கிறேன் இப்போ சொல்கிறேன் இந்த குற்ற இந்த குற்றச்சாட்டுக்கே சொல்கிறார் இது குற்றச்சாட்டே இல்லை இது முறையாக அந்த சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மகன் முறையாக அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட சட்டப்பூர்வமான ஏலத்திலே பொது ஏலம் நன்றாக கவனிக்கணும் அரசு அறிவித்து பொது ஏலத்தில் கலந்து கொண்டு அன்றைக்கு நடைபெற்றப்பட்ட ஐம்பத்தி மூன்று பொது ஏலங்கள் நடைபெற்றதில் அந்த பொது ஏலத்தில் கலந்து கொண்டு அதில் இருபத்தெட்டு லட்சம் ரூபாயில் ஏலத்தில் எடுக்கப்பட்ட அந்த கோரியை இன்றைக்கு இந்த ரெண்டாண்டு காலமாக நடத்திட்டு வரார் அதில் விபத்து ஏற்பட்டது ஒரு தொழில்னால் விபத்து ஏற்படும் அந்த விபத்துக்கான வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கான இழப்பீட்டுத் தொகையை அரசு முறையான இழப்பீட்டுத் தொகையை வழங்கும் அதற்கான இப்போது கூட என்னுடைய கடந்த சட்டமன்ற கூட்டத்தில் இந்த கல்கோரையிலே வேலை செய்கிறவர்களெல்லாம் இதுவரைக்கும் அந்த இன்சூரன்ஸ் தொகையை காப்பீட்டுத் தொகையை பதியாமல் இருந்து பல பேர் மரணம் அடைகின்ற நிலையில் அவருக்கு எந்த உதவியும் கிடைக்காத நிலை என்பதை அறிந்து அத்தனை பேரும் அந்த கல்கோரையில் வேலை செய்கின்ற அத்தனை தொழிலாளர்களும் காப்பீட்டுத் திட்டத்திலே பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு அறி அந்த சட்டமன்றத்தில் அந்த மானியக் கோரிக்கையிலே நான் சொல்லி அதன்படி இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் அதே கல்கோரையில் அந்த இறந்தவரே இன்றைக்கு அந்த காப்பீட்டு திட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஜனவரி மாதம் சேர்க்கப்பட்டிருக்கிறார் அந்த காப்பீடு திட்டம் போது அவருக்கான உரிய இழப்பு தொடை வழங்கப்படும் இதற்கான நடவடிக்கை எல்லாம் நான் சொல்ல வந்தது என்னவென்றால் அவர் முறைப்படி அரசாங்கத்தால் விடப்பட்ட ஏலத்தில் பங்கு பெற்று அந்த ஏலத்திலே எடுக்கப்பட்ட ஏலம் அந்த கோரி இது சட்டப்பூர்வமான நடவடிக்கை இதில் எங்கே விதமான சட்ட சட்டத்துக்கு புறமான எந்த நடவடிக்கையும் இல்லை இதை முதலில் தெளிவுபடுத்திக் கொள்கிறார் ஒரு வாதத்திற்கு அப்படியே எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்வதை போல இருந்தாலும் எனக்கு என்ன ஒன்று சந்தேகம்னா அவங்க கட்சிக்குள்ளே இப்போ நிறைய குழப்பம் அடிதடி எப்போ வெடிக்குன்னு தெரியல தலைமையில் போட்டி போட்டி இல்லாத மாதிரி ஒரு மாயையை காட்டிகிட்டு இருக்கிறாங்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கு திமுகவில் மிகப்பெரிய அதிகார போட்டி நடந்துட்டுருக்குது நீயா நானானு அதை மறைப்பதற்கு நேரடியாக அவருக்கு துரைமுருகனை நீ விலகு பொன்முடியை நீ கட்சி விட்டு விலகுன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு தைரியம் இல்லை அதனால தான் இப்படி சுற்றி வளைச்சி வர்றார் அண்ணா திமுகவில் இருக்கிற ஒரு ஏலத்தில் கலந்துன்னு கோரி ஏலம் எடுத்துருக்கிறாரு அதனால் அவர் ராஜினாமா செய்யும் சொல்கிறேன்னா அவர் எங்களை ராஜினாமா செய்ய சொல்லலை அப்படி செய்யுன்னு சொல்லிவிட்டு துரைமுருகனையும் பொன்முடியும் ராஜினாமா செய்ய சொல்கிறாரு ஏன்னு கேட்டிங்கன்னா பொன்முடி இந்த இதே அளவுகோலை அவர் வைப்பாரா நான் கேட்குறேன் நான் இப்போ சொல்கிறேன் வாதத்துக்கே வச்சுக்கிறோம் நாங்கள் தவறு செய்ததாக சொன்னார்னா நான் இந்த நிமிடமே இந்த இடத்துல இப்பயே நான் ராஜினாமா கடிதத்தை எழுதி கொடுக்க இந்த பத்திரிகையாளர் மூலம் தயாராக இருக்கிறேன் ஆனால் நீங்கள் எதிர்கட்சித் தலைவராக இருக்கிற இந்த குற்றச்சாட்டை சொன்னவர்கள் நீங்கள் உங்கள் கட்சியில் வகிக்கின்ற பொது ஊழியராக இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் தற்போது தற்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு பேர் இன்று அரசிலே குத்தகை எடுத்து இன்றைக்கு தொழில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை ராஜினாமா செய்ய சொல்வதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா சொல்லு நான் பேரை சொல்கிறேன் இப்போது ரெண்டு மாதத்துக்கு முன்பு உங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துணை சட்டமன்ற துணை எதிர்க்கட்சி தலைவர் திரு துரைமுருகன் அவர்கள் அவர் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மகன் நாடாளுமன்ற உறுப்பினர் அதன் கதிரானந்த் நாடாளுமன்ற உறுப்பினருடைய மனைவி சங்கீதாவின் பெயரிலே கல்கோரி உத்திமை குத்தகையை இன்றைக்கு இரண்டு மா இரண்டு மாதத்துக்கு முன்பு வெள்ளூர் மாவட்டம் அவருடைய தொகுதியில் இருக்கிற காட்பாடிலே வருகின்ற அரும்பாக்கம் கிராமத்தில் இரண்டு கோரைகளை எடுத்திருக்கிறார்கள் இப்போ அவர் ராஜமாதிரி சொல்கிறாரா ராஜசாஜி சொல்கிறாரா பொன்முடி அவர் சொன்ன குற்றச்சாட்டு எங்கே பொருந்தும்னா முழுக்க முழுக்க அவர் சொன்னுகிற குற்றச்சாரு அதாவது ஒரு விஷயத்தை புரியாமல் பேசுகிறது எங்கே பொருந்தும் என்றால் முழுக்க முழுக்க இந்த குற்றச்சாட்டு யாருக்குன்னா பொன்முடிக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் பொருந்தும் ஏனென்றால் பொன்முடி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அமைச்சராக இருக்கின்ற போது கனிமவளத்துறை அமைச்சர் அவருடைய மகன் தற்போது கள்ளக்குறிச்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம் சிகாமணி அவர் பெயரிலே கௌதம் சிகாமணி அரசாங்கத்துக்கு ஒரு விண்ணப்பத்தை கொடுக்குறார் எனக்கு இந்த செம்மன் கோரி இதே வானூர் மட்டும் இப்போ எந்த குற்றச்சாட்டு சொல்கிறாரோ எந்த இடம் சொல்கிறாரோ அதே வானூர் வட்டத்தில் இருக்கின்ற பூத்துறை என்ற கிராமத்திலே செம்மண்ணை எடுப்பதற்கு எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு விண்ணப்பிக்கிறார் பொது ஏலம் இல்லை பொது ஏலத்தில் கலந்து கொள்ளவில்லை நேரடியாக அரசாங்கத்திற்கு எனக்கு இங்கே இந்த செம்மண்ணை எடுத்து எடுத்து விற்பனை செய்வதற்கு எனக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று அரசுக்கு விண்ணப்பிக்கிறார் அரசு என்றால் யார் அந்த துறையினுடைய அமைச்சர் யார் அவருடைய தந்தை பொன்முடி அவர் உடனே அந்த கௌதம் சுகாமணிக்கு அதற்கு குத்தகை கொடுப்பதற்கு அனுமதி கொடுக்கிறார் அந்த அனுமதியை தன் மகனுக்கு தமைச்சராக இருந்து கொண்டு பொன்முடியே அனுமதி கொடுக்கிறார் இதுதான் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தவறாக பயன்படுத்தி பணம் அந்த சொத்து குழுக்கின்ற அந்த குற்றச்சாட்டு நேரடியாக வருகிறது கரப்ஷன் ஆக்ட் இருக்குது அதுதான் பொன்முடி போடப்பட்டிருக்க வழக்கு இப்படி அரச தன்னுடைய பதவியை தவறாக பயன்படுத்தி முறைகேடாக பயன்படுத்தி அரசுக்கு வருமானத்தை எழப்பீடு செய்த குற்றத்துக்காக பொன்முடி அவர்களை கைது செய்து எண்பத்தி ரெண்டு நாட்கள் சிறையில் இருந்தார்கள் அந்த வழக்கு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுதான் உண்மை இப்போ நான் கேட்குறேன் இப்போ நீ பொன்முடியும் துரைமுருகன் முன்னியை எல்லாரும் விட்டுருங்க அனிதா ராதாகிருஷ்ணன் நத்துறாரு கே நேருக்கு சொந்தமான இப்படி பல பேர் நத்துறாங்க திருவண்ணாமலை மாவட்டம் எல்லா மாவட்டத்தில் இன்றைக்கி இன்றைக்கி நடத்துறவங்க பார்த்தீங்கன்னா ப திமுக இருக்கிற எல்லா பொது ஊழியர்களும் நடத்துகிறாங்க முறைப்படி சட்டப்படி நடந்துகின்ற இப்போ ஏலத்தில் கலந்து கொண்டு வருது அதை நான் குற்றச்சாட்டே சொல்லலை ஆனால் இப்படி உங்களுடைய தலைவர் சொல்கின்ற கருத்துப்படி பார்த்தீங்களா என்றால் இவர்கள் அத்தனை பேரும் ராஜினாமா செய்யப்பட வேண்டும் திமுக இருக்கிற அத்தனை எம்எல்ஏல பார்த்தா பாதி எம்எல்ஏ இன்றைக்கி ராஜினாமா பண்ணணும் இன்றைக்கி நான் கேட்குறேன் கடைசி இப்போ நான் கேட்குறேன் என்ன சார் நான் ராஜினாமா செய்யணும் நாங்கள் ராஜினாமா செய்ய தயார் துரைமுருகனையும் பொன்முடியும் நீ ராஜன் இன்னைக்கு சாந்தத்துக்குள்ளே சொல்லு சொன்னின்னு வச்சுக்கோ நீ வீரன் நான் சொல்ற வாய்க்கு வந்ததை வெந்ததை சாப்பிட்டுட்டு வாய்க்கு வந்ததை உளறிட்டு இருக்க கூடாது அதுதான் சொன்ன எதையுமே தவ உடுப்பதையும் ஒழுங்காக விசாரிப்பதும் இல்லை அதை புரிந்து கொள்வதும் இல்லை சொல்ல வேண்டியது தந்தை பெயர் இருக்குதா எம்எல்ஏ போடணும் மந்திரி இன்னும் இன்னார் இன்னாருடைய மகன் இந்த அட்ரஸ் விலாசம் கரெக்டாக இருக்குதா அப்பா பேர் சரியாக இருக்குதா குத்தகைதாரர் பேர் கரெக்டாக இருக்குதா அதை தான் பார்க்கணும் அவர் எம்எல்ஏ வாழ்ந்தார் மந்திரியாக இருந்தார் மேனேஜராக இருந்தார் அதெல்லாம் முக்கியம் இல்லை குற்றவாளி பெயர் தந்தை பெயர் அவர் குத்தகை உரிமையாளர் பெயர் தந்தை பெயர் அவருடைய விளாசம் இருக்குதா அந்த லைசன்ஸில் என்ன இருக்குதோ அதை தான் போடுவாங்க குத்தகை உரிமையத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை தான் அந்த எஃப்ஐஆரில் கொண்டு வருவாங்க புரியுதுங்களா குத்தகையில் எடுக்கும்போது குத்தகைதாரர் என்ன அவருடைய விலாசம் கொடுத்துருக்குறாரோ அதை தான்

அதில் ஆளுங்கட்சி எம்எல்ஏ எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினரும் பொது ஊழியர் தான் கார்பரேஷன் கவுன்சிலர் கூட அது பொது ஊழியர் என்று சொல்லப்படவில்லை ஆனால் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் அவர்களும் பொது ஊழியராக தான் கருதப்பட வேண்டும் இல்லைன்னு சொல்லி அதான் நான் தப்பா ஒன்னும் சொல்லல அவர்களும் பொது நான் துறைமுறை அவரை தவறா சொல்ல முறைப்படி சட்ட சட்டப்பூர்வமான அரசாங்கத்தால் விடப்பட்ட ஏலத்தில் கலந்து தான் அவர் எடுத்திருக்கிறார் நான் அவருடைய தலைவர் சொன்ன கூத்துக்கு சொல்றேன் புதிய இடத்துல கலந்து கொண்டவர்கள் எல்லாம் இப்போ சட்டத்துக்கு புறமா எடுத்துட்டாங்க ஊழல் தடுப்பு சட்டத்துக்கு நடவடிக்கை எடுக்கணும் ராஜினாமா பண்ண சொன்னா அப்போ அந்த இந்த அளவுக்குள் அவருக்கு பொருந்துமா தான் கிடையாது அதனால தான் சொல்ல வரேன் எனக்கு என்ன சந்தேகம்னா அவங்க கட்சியில் இருக்கிற உள்பூச்சல் கூசல் மறைக்கிறதுக்கு நேரடியாக அவங்கள பதவி விட்டு விலகுன்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லை அதனால இப்படி சொல்லி அவங்களை அப்படி ராஜினாமா செய்ய சொல்றாரோன்னு நினைக்கிறேன் வந்து அமித்ஷா தமிழகம் வந்து எதிர்கட்சிகளுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும் ஆளுங்கட்சிக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தும் சொல்லி ஒரு பாஜக தலைவர் முருகன் சொல்லியிருக்காரு அவர் கருத்தை அவருடைய ஆசையை அவர் வெளிப்படுத்திக்கிறாரு அனைத்தின் அஇஅதிமுக பொறுத்தவரை என்றைக்கு இந்த திமுக ஒரு தீய சக்தி அழிக்கப்பட வேண்டிய சக்தி கருணாநிதி தமிழகத்தில் அழிக்கப்பட வேண்டிய ஒரு சக்தி என்று சொல்லி தொடங்கப்பட்டதோ பல்வேறு வன்முறைகளை சந்தித்து பல்வேறு கொடுமைகளை சந்தித்து இயக்கம் அனைத்தின் எண்ணம் என்றால் யார் எந்த காலத்திலையும் எந்த நிலையிலும் யாருக்கும் பயப்படுகின்ற நிலை அண்ணா திமுக வராது வரவும் மாட்டோம் அப்படி எந்த கொங்குனுக்கும் நாங்கள் இந்த அதிமுக பயப்படாது அண்ணா பல்கலைக்கழகத்தில் சூரப்பா

இது வந்து சட்டத்தின்படி அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த சட்டத்தின் விதியின்படி அந்த பல்கலைக்கழகத்தில் ஏதாவது பல்கலைக்கழகத்தில் முறைகேடுகளோ புகார்களோ வந்தால் அதை விசாரிப்பதற்கு அரச விசாரணை கமிஷன் நியமிப்பதற்கு அரசிற்கு முழு அதிகாரம் உண்டு அந்த அதிகாரத்தின்படி அந்த விசாரணை கமிஷன் நியமிக்கப்பட்டிருக்கிறது எந்த இடத்துலையும் எந்த அந்த சட்டத்தில் எந்த இடத்துலையும் ஆளுநருடைய கன்சென்ட் பை கன்சன்ட்டுக்கு வாங்கி தான் பார்க்கணும் என்னங்கன்னு சொல்லவில்லை நீ அந்த அரசாணையிலே அந்த அரசாணையிலே நாங்கள் சொல்லியிருப்போம் எந்த விதியின்படி அரசு இந்த விசாரணை ஆணையம் நியமிக்கப்பட்டிருக்கிறது தெளிவாக சொல்லியிருக்கோம் அதை பாருங்க அது கேளுங்க இருங்க வே இருங்க ஆளுநர் என்பது வேறு வேந்தர் என்பது வேறு ஆளுநர் என்பது கான்ஸ்டியூஷனல் ஹெட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நியமிக்கப்பட்ட ஒரு பொறுப்பு பொறுப்பு ஆனால் வேந்தர் என்பது மாநில அரசாங்கத்தால் ஏற்றப்பட்ட ஒரு சட்டத்தின் மூலம் ஏற்றப்பட்ட ஒரு பொறுப்பை அவர் வகிக்கிறார் அவ்வளோதான் ஸ்டேச்சுட்டரி பவர் வேறு எட்டு வேறு கான்ஸ்டியூஷன் எட்டு வேறு இதற்கு மதக்கும் எந்த குழப்பமும் பண்ணிக்காதீங்க